அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல திருச்செந்தூர்ல நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான சூரசம்ஹார திருவிழா மற்றும் கந்தசஷ்டி திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்துல நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று யாகசாலை பூஜைகளோட திருச்செந்தூரோட கந்தசஷ்டி திருவிழா இனிதே ஆரம்பமாக இருக்கு இந்த கந்தசஷ்டி திருவிழாவோட முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று நடைபெற இருக்கு அன்று பார்த்தோம்னா அதிகாலை ஒரு மணிக்கு வந்து கோவில் நடை திறக்கப்படுது அதனைத் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனமும் உதய அபிஷேகமும் நடைபெற இருக்கு யாகசாலை பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகளுக்கு பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரபத்மனை வதம் பண்றதுக்காக கடற்கரையில எழுந்தருள் இருக்கிறாரு கடற்கரையில எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்கிறார் அதற்கு பிறகு பார்த்தோம்னா சுவாமிக்கு அபிஷேகமும் சாயா அபிஷேகமும் வந்து நடைபெற இருக்கு இந்த திருவிழாவோட ஏழாம் நாள் திருவிழாவான நவம்பர் மாதம் எட்டாம் தேதி என்று திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற இருக்கு அன்று பார்த்தோம்னா அதிகாலை மூன்று மணிக்கு வந்து நடை திறக்கப்படுது மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் நான்கு முப்பது மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற இருக்கு அன்னைக்கு அதிகாலை அதாவது நவம்பர் மாதம் எட்டாம் தேதி என்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தெய்வானை அம்பாள் தபசு காட்சிக்காக புறப்படுறாங்க சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வைபவமும் தோல் மாலை மாற்றும் வைபவமும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதியன்று இரவு பதினோரு மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு கோவிலுக்கு அருகில் இருக்கிற திருக்கல்யாண மேடையில் சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது திருச்செந்தூர் கோயில் எந்த நேரத்தில் திறக்கப்படுது என்னென்ன பூஜைகள் எந்தெந்த நேரத்தில் நடைபெறுது அப்படிங்கிற தகவல் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்